ஆத்தூர் அருகே மாநகராட்சியால் அகற்றப்பட்ட குடியிருப்புக்கு மாற்று இடம் கேட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இடம் வழங்கவில்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் அணைக்கல் மேடு என்ற இடத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வந்தனர். அப்பகுதி ஏரி புறம்போக்கு நிலம் என்பதால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு மாநகராட்சி நிர்வாகம் அதனை அகற்றியது. இதனையடுத்து மாற்று இடம் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ந்து போராடி வந்தனர். இந்நிலையில் மீண்டும் அதே பகுதியில் குடிசை அமைத்து வசித்து வரும் அவர்கள் தங்களுக்கு மாற்று இடம் வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாற்று இடம் வழங்கும் வரை அனைத்து தேர்தல்களையும் புறக்கணிக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூடி இடிச்சு எவிசன் பண்ணாங்க. எவிசன் பண்ணும் போது எங்களுக்கு வந்து உங்களுக்கு மாற்று இடம் தரேன்னு சொல்லி சொன்னாங்க. இது வரலமே கூட கிடையாது. இப்ப 10 வருஷம் ஆயிடுச்சு. நாங்க இப்ப அதுக்கு வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க வந்து எல்எல்சி ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தாதான் நாங்க ஓட்டு போடுவோம். ஆத்தூர் பக்கத்துக்கு துணுக்குனூர் கிராமத்துல நாங்க வசிச்சு வரோம். கடந்த 10 வருஷமா ஒரு இடத்துல குடியிருந்தோம். அது வந்து ஏரி புறம்போக்குன்னு இடிச்சுட்டாங்க. இப்ப வந்து அது மாற்று இடம் கேட்டா கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால இப்ப நடக்கிற பாராளுமன்ற தேர்தலை நாங்க புறக்கணிக்கிறோம். நாங்க 300 பேர்த்துக்கு மேல அந்த இடத்துல குடியிருந்தோம். ஒரு 500 ஓட்டுக்கு மேல இருக்கோம். நாங்க யாரும் ஓட்டு போட மாட்டோம். இந்த பாராளுமன்ற தேர்தலை நாங்க கண்டிப்பா புறக்கணிக்கிறோம்.